हाय फ्रेंड्स एल्डी अनेवर काले वनकम इनकी नम्बर पाकपर अब अरबना स्टेल चिकन मंदी से पाती दुबाईव कंपा इत प्रयाणी वो सापटरपी नमूर स्टेल प्रयाणी अंदर स्टेल पाती मंदी दुबाई स्टेल चिकन मंदी से पाती वो कोरोना काल रोम वो स्पीडा स्प्रेड आटे पातीमेंगे सानिटर कंपा पड़ेंगे मास्क कंपा पटे वे सानिटर कई कल्वे अड़ वे स्टार्ट पड़ूंगे नम्बे उयर नम्बर रोम मुख्यमंत्री वीटल उल्लो रोम नम्बर मुख्यमंत्री मुड़े एलिए वो वीटल सेफा सो कंडिप्पा कष्ट आलंदा सापाडुक्कु एन्ना पण्रदु वीट्ल इरुंदा अप्पडिनु सोल्लि योसिच्चिट्टुदा इरुप्पोम सो नम्मलुक्कु नम्म उयिर रोम्ब मुख्यम फर्स्ट नम्म फर्स्ट उयिरोड इरुंदा मट्टुम्दान नम्म अडुत्त नम्म सम्पादिक्क मुडियुम सो वीट्ल उल्ल कुळंदैंग एल्लात्तैयुमे नम्म पात्तुक्क मुडियुम अदनाल एल्लारुमे सेफा इरुंग सानिटैसर पोडुंग मास्क पोडुंग तेव इल्लाम अवश्यम इल्लाम वेळैल पोगादींग वीटल रेस्ट नम्बर इत रे वारेस्ट टाइम दाँ को सर ओके नम्बर वो चिकन मंदी एपी से अब पाते फर्स्ट पाती नम्बर चिकन मंदी वह नम्बर मसाला फर्स्ट रेडी पड़ोम सो इत रेडी पड़ा मट चिकन मंदी पड़ मुड़ी ओके नम्बर वीटल वर्त रोम तनि टेस्टा ओके पाती रे स्पून कट मल पोटर ஸோ எல்லாமே வந்து நம்ம மொத்தமாக வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து ஜீரகம் நம்ம சேர்க்குறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டைகள் ओके அடுத்து ஒரு சின்ன ஜாதிக்காய் துண்டு சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் 2 கிராம் ஓகே இவ்ளோதான் இத எல்லாமே மிதமான சூட்ல நம்ம வறுத்து இத வந்து நம்ம ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோ फ्लेம்ல வச்சு வறுக்கணும் இத வந்து கரிஞ்சிட கூடாது நல்லா இந்த மாதிரி வறுத்து இத வந்து நம்ம ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ओके चिकन मंदी की वह पाती नम्बर नाल लेट पीस चिकन मंदी की वह ना पीसा पीसा चिना पीसा पड़कू इतमी नाल चिकन लेट पीस लेट पीसना कुछ नल्दी नीसना नम्बर करी ओके नम्बर मसाला वो नम्बर चिकनोड वो नम्बर मिक्स पड़पर ओके मिक्स पड़ला अब पाकल और रे स्पून वो ना प्लेट सेकें उणी ओके इतकू नहीं वी कुछ सेतुकल ओके और अर स्पून कट ना और स्पून कूड़ा धारा सेतको सेज ना मिक्स पड़ो और स्पून वे ओके கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஓகே அடுத்து கொஞ்சமா லெமன் ஓகே கொஞ்சமா லெமன் விட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க இதல கொஞ்சம் தண்ணியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ओके तनी सेतुकटाचु इतमी नल्ला मिक्स पन्नदुक्कप्पुरमा नम्मा चिकन लेग पीस इरुक्कु पाथींगला सो अदा वंदु इतमी अप्ले पन्निकोंगा ओके இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா
இந்த லெட் பீஸில் லைன் போட்டு வாங்கிக்கோங்க, இல்லை நீங்களானாலும் இந்த மாதிரி லைன் போட்டு அதுக்குள்ளே நல்ல மசாலா போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் 4 லெட் பீஸையுமே இந்த மாதிரி மசாலா தடவி நான் வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மந்திக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் நம்ம தண்ணியை வந்து நல்லா காய வச்சு, இது வந்து பச்சை தண்ணி தான், இதை வந்து நம்ம மேக்னேட் பண்ண வச்சிருந்த சிக்கனை வந்து நல்லா மசாலா தடவி வச்சுருந்தோம். இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வேக வச்சிடலாம், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ஒரு 1/4 பதத்துக்கு வேக வச்சிருக்கோம், எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் அந்த தண்ணியில் முங்கி வேகட்டும். இப்போ ஏன்னா நம்ம பெரிய பீசஸாக நம்ம போட்டு நம்ம வந்து மந்திக்கு போடுறதுனால நம்மளுக்கு வேகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம், ஒரு 10 மினிட்ஸில் இதை எடுத்துடணும். ஓகே, இந்த மாதிரி நான் பிரியாணி வட்டையில் தான் நான் மந்தி செய்ய போகிறேன். ஓகே, பட்டர் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் டால்டா சேர்க்குறேன். ஸோ வந்து டேஸ்ட்டுக்காக தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். ஓகே, நான் சும்மா பேருக்கு ஒரு 4 பிரிஞ்சி இலை, 2 கிராம் 3 கிராம்பு ஒரே ஒரு இலக்காய், இதை தான் நான் பேருக்கு தான் நான் சேர்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு அதனால். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, அவங்க வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாமல் நான் அவங்க பவுடர் சேர்ப்பாங்க, நம்ம வந்து ரெடிமேடாக அரைச்சதை தான் நம்ம சேர்க்குறோம், அதான் என்றைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். ஓகே, நம்ம இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம மந்தி மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து நான் இப்போ சேர்க்குறேன், மீதி பவுடரை சேர்த்து இதையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி மட்டும் சேர்க்குறேன். மந்திக்கு வந்து தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த சேர்க்காமல் அந்த டேஸ்ட்டு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரைஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு பாஸ்மதி ரைஸ் வடித்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் தக்காளி சேர்த்தோம்னா அந்த ட்ரைனஸ் இருக்காது. நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன், ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ளேமை கொஞ்சமாக கூட்டி வச்சு வதக்கிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு தக்காளி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி, ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே 1 கிளாஸ் ரைஸ் வந்து சேர்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ வந்து பாஸ்மதி ரைஸ் தான் கண்டிப்பாக இதில் செய்யணும், ஸோ வேறு ரைஸில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓகே, நான் 2 கப் ரைஸ்க்கு நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மட்டும் வந்து அளவு தெரியாமல் சேர்த்தீங்கன்னா தண்ணி ஒன்று கூடிரும் இல்லைன்னா கம்மியாயிரும். ஸோ வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக 1.5 தான், 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஓகே, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திக்கு வந்து சிக்கன் மந்திக்கு வந்து இந்த மாதிரி காஞ்ச லெமன், நான் ஒரு வீட்டில் ஒரு 10 நாளாக வந்து காய வச்ச லெமன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கடையில் கிடைச்சானாலும் வாங்கி போட்டுக்கோங்க, வந்து நம்ம உள்ளே சேர்க்கலாம். இதுதான் வந்து முக்கியமானது, நம்ம மந்திக்கு அரைச்ச மசாலாவும் இந்த லெமனும் தான், இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூடுதலாக. ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
ஓகே உப்பு அப்புறம் பார்த்துக்கிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஓகே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன், வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஒன்று பாதியாக வந்து மிக்ஸ் ஆகுதுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒன்றா வரணும், நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே அந்த அடுப்பில் நம்ம மாற்றி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு தோசைக்கல்லில் நல்லா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம சிக்கனை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா தடவி, நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் இருந்தால் சிக்கனுக்கு வந்து தடவிக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து தடவிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சிக்கனை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லே மாதிரி மேலேயும் கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஓகே ஆயில் விட்டு ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வந்து ரெண்டு சைடும் நல்லா அடுப்பில் சுட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆயிருச்சு. ஓகே இதை மாற்றி வச்சிடலாம். ஓகே இந்த மாதிரி நம்ம தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் வச்சு நம்ம தம் போட வச்சாச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர், நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாலில் போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். இந்த எல்லோ இருந்துச்சு. ஓகே இந்த மாதிரி பாதி சேர்த்தாச்சு. இப்போ வந்து என் எக்கு இருக்கு, அதனால் நான் வந்து எக்கு சேர்க்குறேன். ஓகே எக் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஓகே இந்த மாதிரி சூப்பராக எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பண்ணி இப்போ வந்து மூடி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சு தம் போட்டு வச்சுருங்க. ஓகே நம்ம வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் முந்திரி பாதாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி மேலே ஓகே ஒரு கொத்து கை புதினாவும் கொத்தமல்லி இந்த மாதிரி தூவிட்டு மூடி வச்சுக்கலாம். நான் ஆஃப் தம்லேயே திறந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க தண்ணியை வச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா நம்ம பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேபியன் ஸ்டைலில் ஒரு சின்ன உள்ளே வந்து நம்ம தம் போட போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சரட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம தேங்காய் எடுத்த சரட்டை இருக்கும் அதில் சின்ன ஒரு துண்டு வந்து நீங்கள் கங்கல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கிளாஸில் உள்ள இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டு அப்படியே முடியணும். இந்த ஆவி எல்லாமே இதில் அடங்கணும். இதுதான் இதோட டேஸ்ட்டு. ஓகே ஒரு மூடி வச்சுருங்க.
அடுப்பு வந்து அமத்துனதுக்கு அப்புறம் தான் தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக. ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடை வந்து சர்வ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டடாய், சூப்பர். நல்லா இது வைக்கிறதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஓகே, நல்லா நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்லா இந்த ஓரத்தில் விட்டு கிண்டுங்க, நடுவில் விடாதீங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஓகே, சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இதே மாதிரி சிக்கன் மந்தி பிரியாணி அரேபியன் ஸ்டைலில் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு நம்ம குக்கு வித் டோரா கிச்சன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.